விலை மதிப்பில்லாத பாரம்பரிய சொத்தான இந்திய கலாச்சாரத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் முயற்சிகளில் நாம் பொறுப்புடன் ஈடுபட வேண்டும். மனதின் குரல் உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். தேசப்பிதா மகாத்மா காந்தி நினைவு தினம் தியாகிகள் தினமாக நாடு முழுவதும் அனுசரிப்பு. தில்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி. தேசிய மகளிர் ஆணையத்தின் 30வது நிறுவன தின நிகழ்ச்சியில் நாளை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தூர்தர்ஷன் தமிழ் சேனல் புதிய நிகழ்ச்சிகளுடனும் செய்திகளுடனும் விரைவில் மேம்படுத்தப்படும். மத்திய தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி தொடர விருப்பம் தெரிவித்துள்ளார் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின். மூன்றாம் ஆண்டுக்கான H-1B விசா பதிவுகள் வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்குவதாக அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிபெயர்வு சேவைகள் அமைப்பு அறிவிப்பு.